ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கலீம் பேசுகிறேன். நேற்றுக்கு நேரம் நம்ம பிகில் படமோ அல்லது கைதி படமோ பார்க்குற நேரங்கள்லையோ அல்லது அதை பற்றி பேசுகிற நேரங்கள்லையோ திருச்சியில் மணப்பறைன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை, 2 வயசில் உள்ள ஒரு குழந்தை சுஜித் அப்படின்றவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அவங்க வீட்டு பின்னாடி ஒரு தோட்டத்தில் விளையாட போயிருக்கிறான். விளையாட போகும்பொழுது அங்கே வந்து ஒரு போர்வெல் இருந்திருக்குது, அதை பார்க்காத அந்த இடத்துல கால் வச்சு கீழே தவறி விழுந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வரைக்குமே அவனை காப்பாற்ற முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நேற்று ஈவினிங் 5:40 அளவில் வந்து அவன் கீழே விழுந்திருக்கிறான், இப்போ வரைக்குமே அவனை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20 மணி நேரத்துக்கு 20 மணி தான் கிட்ட ஆகுது, இப்ப வரைக்கும் அவனை காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த போர்வால் அங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வந்து அவங்க அப்பா வந்து பிஃபோர் வந்து என்ன பண்ணிருக்கிறான்னா, வந்து அந்த சோளம் பயிரிடுறதுக்காக வந்து அவங்க ஒரு போர்வெல் தான் அமைச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு வந்து அதுல பெருசா தண்ணி வரல, ரொம்ப வத்திடுச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து அதை சாதாரணமா மண்ணை போட்டு மூடி விட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து அது 70 ஆளுங்க கிட்ட பண்ணிருக்கிறாங்க அந்த போர்வெல்ல. ஆனா இவங்க மூடும் போது அது அசால்ட்டா வந்து மேலோட்டமா மூடி இருக்கிறாங்க. மூடிட்டாங்கன்னா அது மேலோட்டமா தான் மூடி இருக்கும், ரொம்ப ஆழமாலாம் போய் மண்ணை போய் அடங்கியிருக்காது, அந்த மாதிரிதான் மூடி இருக்கும். அது அவங்க தெரியாம அந்த விஷயத்தை பத்தி மறந்தே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு பிறகு அது என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வந்து சமீப காலமா கொஞ்சம் மழை பெஞ்சு இருக்கிறதுனால வந்து அந்த தண்ணி வந்து அது ஒரு போர்வெல்லுக்குள்ள போகும்போது மண்ணெல்லாம் ஃபுல்லா உள்ளுக்குள்ள இழுத்துக்குச்சு. இழுக்கும் போது என்ன ஆகுதுன்னா சொல்லிங்கன்னா, மண்ணு ஃபுல்லா உள்ள போயிடும், மேலோட்டமா மண்ணு சும்மா சாதாரணமா தெரியுமே தவிர, ஆனா விரலோ இல்ல காலோ கையோ வச்சா அது கொஞ்சம் உள்ள அழமா அழுத்தமா போற மாதிரி தான் இருக்கும். அது தெரியாத சுஜித் என்ற பையன் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அங்க வெளியே விளையாடும் பொழுது தெரியாதனமா அந்த போர்வெல்ல கால வச்சிருக்கிறாரு. கால வச்ச பிறகு உள்ள இருக்க ரொம்ப இழுத்துக்குச்சு, அந்த மண்ணோட சேர்த்து அவரும் இழுத்துக்கிறாரு. இழுத்த பிறகு என்ன வருது சொல்லி கேட்டீங்கன்னா, வந்து ஒரு 30 அடி ஆழத்துல வந்து கீழே விழுந்துட்டாரு. விழுந்த பிறகு அங்கேயிருந்து வந்து அவர் குரல் கொடுத்துருக்காரு, அம்மா அப்படி சொல்லி கூட்டிருக்காரு. அங்க அவங்க அப்பா அம்மா வந்து குழந்தைய தேடி வந்திருக்காங்க. தேடி வந்த பிறகு வந்து அந்த சத்தம் கேட்ட பிறகு அவங்க ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, பையனோட சத்தம் கேக்குது அப்படின்ட்டு எதிர்பார்த்திருக்காங்க. அதுக்கு பிறகுதான் பாக்குறாங்க அந்த மண்ணை தொலைச்சிட்டு கீழே உள்ள புள்ள போயிருக்குது அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அந்த குழந்தை வந்து அங்கிருந்து கையும் காமிச்சிருக்குது, அவங்க அதையும் பாக்குறாங்க. பார்த்த பிறகு அவங்க உடனே வந்து ஒரு சில கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, போலீஸ்ல போன் பண்றாங்க, அப்புறம் தீயணைப்புத்துறைக்கு போன் பண்றாங்க, அப்புறம் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்றாங்க. எல்லாத்தையுமே வந்து உடனே வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல, இன்க்ளூடிங் மீடியாவும் வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்களை ட்ரை பண்ணலாம், அவங்க காப்பாத்த ட்ரை பண்ணலாம் சொல்லி யோசிக்கிறாங்க. யோசிச்ச பிறகுதான் நவீன மிஷின் ஒன்று சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, கயிறு கட்டி இறப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு மிஷின் கயிறு வச்சு இறக்குறாங்க. அதை வந்து இறக்கி அந்த குழந்தையோட கையில வந்து சுருக்கு மாதிரி போடுறாங்க. ஃபர்ஸ்ட் சுருக்கு போட்டு அதை மேல தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதே போல அந்த குழந்தையோட கையிலும் சுருக்கு போட்டு இருக்கிறாங்க. சுருக்கு போட்டு மேல தூக்க ட்ரை பண்ணாங்க. கொஞ்சம் 20 அடிக்கு மேல குழந்தை வந்த பிறகு அந்த சுருக்குல ஒரு ப்ராப்ளம் வந்த பிறகு குழந்தை அந்த சுருக்கோட சேர்த்து கீழே விழுந்துருச்சு. கிட்டத்தட்ட 70 அடி ஆழம் கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ இதுக்கு அந்த குழந்தை வந்து 70 அடி ஆழத்துல இருக்குது, 35 அடி ஆழத்துல இருந்த குழந்தை இப்ப 70 அடி ஆழத்துல இருக்குது. இப்ப அந்த குழந்தை வந்து மூச்சு விடுறதுக்கு வந்து போராடி தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து 35 அடி ஆழத்துல இருக்கும்போது அந்த குழந்தைய வந்து இந்த கேமரா வச்சு கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து 70 அடி ஆழம் போன பிறகு வந்து அந்த குழந்தைகளுக்கு பிரீத் எப்படி வருது, ஆக்சிஜன் எப்படி கிடைக்குதுன்னு சொல்லி தெரியாம முழிச்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கும் பிறகு வந்து அந்த குழந்தையை காப்பாத்துவாங்களா சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. ஆனா கண்டிப்பா காப்பாத்தணும் சொல்லி வேண்டிக்கணும். அதே போல வந்து இப்ப தனிக்குழு வந்து அமைச்சிருக்காங்க. இதுல 2 பாசிபிள் இருக்குது அப்படி சொல்றாங்க. ஒரு பாசிபிள் வந்து ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அடுத்த பாசிபிள் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சம்திங் ஒரு ஏதோ ஒரு பைப் வச்சு அந்த பைப்ல வந்து குழந்தைய வந்து வெளியே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிருக்காங்க. இது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுதுன்னு சொல்லி தெரியல. ஆனா இந்த வீடியோ நீங்க பாக்குற நேரமோ இல்ல நான் வீடியோ நான் பேசுற நேரமோ இப்ப வரைக்கும் அந்த குழந்தை உயிருக்கு போராடி இருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கண்டிப்பா அதை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் மனசு வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. எல்லா மீடியாவும் இன்னைக்குதான் உருப்படியான செயல் பண்ணிருக்காங்க. எல்லா மீடியாவும் சுத்தி அந்த திருச்சி மாவட்டத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதே போல விஷயத்த நிறைய பேர் பேசணும். அதே போல இந்த மாதிரி ஆழ்துளை கிணறு வந்து அவங்க ப்ராப்பரா அவங்க தோண்டிட்டாங்கன்னா அதுக்குரிய ஒரு ஆவணங்களோ அதுக்குரிய ஒரு சர்டிபிகேட்ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் வாங்கணும். அதுக்குண்டான ஒரு பத்திரப்பதிவு மாதிரி பதியணும். இல்ல அந்த போர்வெல்லை வந்து நீங்க மூடணும் சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அதை வந்து எந்த அளவுக்கு ப்ராப்பரா மூடணுமோ அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல சிமெண்டோ சம்திங் இல்ல மண்ணோ அது எந்த அளவுக்கு நீங்க ஒரு ஆழம் தோண்டி இருக்கீங்க, ஒரு 70 அடி ஆழம் மண்ணை எடுத்து தோண்டி இருக்கீங்கன்னா அதே 70 அடி ஆழத்துக்குண்டான ஒரு மண்ணோ இல்ல கல்லோ ஏதோ ஒன்று போட்டு அதை கிளியரா மூடணும். இல்ல இல்லன்னா இந்த மாதிரி மூடாம விட்டனா வந்து இதை போல சம்திங் குழந்தைங்க விளையாடும் பொழுது ஏதோ ஒரு ப்ராப்ளம் கண்டிப்பா நடக்கும். இது அதிகமான வந்து எங்க நடக்கும் சொல்லி கேட்டா இந்த கிராமப்பகுதியில் நடக்குது. ஏன்னா கிராமப்பகுதியில் தான் விவசாயன்றது ரொம்ப வளர்ச்சியா இருக்குது. அந்த மாதிரியான பகுதியில் நிறைய விஷயம் நடக்குது. இந்த மாதிரி இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் சொல்லிட்டீங்கன்னா வந்து சுஜித்தோட அப்பா தான் வந்து அந்த போர்வெல்லை வந்து பயன்படுத்தி இருக்கிறாரு. ஆரம்பத்தில் விவசாயம் பண்றதுக்காக பயன்படுத்தி இருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதில் தண்ணி சரியா கிடைக்கலன்ற ஒரு காரணத்துக்காக அதை மூடலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாரு. அதை சரியா மூடாத ஒரு காரணத்தினால இப்போ அவங்க பையனை வந்து உள்ள இருக்க விழுந்திருக்கிறாரு. விழுந்த ஒரு சோகத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க. கண்டிப்பா வந்து இப்போ நம்ம பேசும்போது கூட அந்த ஒரு படப்படுப்பு மனசுக்குள்ள இருந்தே தான் இருக்குது. ஏன்னா ஒரு சில வீடியோஸ் ஒரு சில இமேஜஸ் எல்லாம் பார்க்கும்
பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்குது. அந்த அறம் அப்படின்ற ஒரு படம் கூட வந்துச்சு, அந்த படத்துல பாக்குற ஒரு ஃபீல் கிடைக்குது. கண்டிப்பா வந்து இதை போல விஷயத்த தவிர்க்கணும். ஏன்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா வந்து நிறைய போர்வெல்ஸ் இந்த மாதிரி பயன்படுத்தினாங்கன்னா அவங்க ரொம்ப அல்ட்ரா டெக்னாலஜி வச்சு தான் பயன்படுத்துவாங்க. இன்னும் வரைக்கும் நம்ம நாட்டை மட்டுமே தான் 2000-3000 வருஷம் வரைக்கும் இதே போல ஆழ்துளை கிணறு தோன்றாங்க. அது நிறைய பேர் தவறி விழுறாங்க, சரியா மூட மாட்டாங்க. இதை போல விஷயங்கள் இன்னும் வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்குது. இதுக்குண்டான ஒரு தீர்வும் கிடைக்க மாட்டேது. இதை போல ஆழ்துளை கிணறுலாம் இவங்க தோன்றதுக்கு ஒரு அப்ரூவல் கொடுத்தாலுமே வந்து அதை கரெக்டா பராமரிக்கிறதுக்கான ஒரு விஷயம் கொடுத்துருக்கணும். அதே போல நிறைய பேர் இந்த ஆழ்துளை கிணறு அங்க இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அங்க சுத்தி எதனா ஒரு விஷயங்கள் வேலி மாதிரி கட்டி இருக்கணும். இங்க ஒரு விஷயம் இருக்குது, இங்க ஒரு கிணறு இருக்குது, இங்க ஒரு ஹோல் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்காக வேலி மாதிரி கட்டி இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் வந்து நிறைய பேர் அங்க விளையாடுவாங்க, தவறுதெல்லாம் அங்க கீழே விட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம நிறைய பேர் யோசிச்சு பார்த்திருப்போம், ஒரு குழந்தை உள்ளாருக்கு விழுந்துருச்சுன்னா வந்து ஒரு கிரேன் வச்சு இல்ல ஒரு பொக்கலன் வச்சு வந்து நம்ம கயிறு கட்டி இழுக்கிறோம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து கயிறு கட்டி இழுக்கிறோம். இதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சு பாத்திருப்பீங்க. கண்டிப்பா யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இது. இருந்தாலுமே வந்து அந்த ஒரு இடத்துல, ஏன்னா சுத்தி மணலா இருக்கிற இடம், அது சுத்தி மணலா இருக்கிற இடத்துல நம்ம எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுக்கறோமோ, பக்கத்துல இல்ல வேற ஏதாவது சைட்ல நம்ம அழுத்தம் கொடுக்கறோமோ, அது உள்ளுக்குள்ள வந்து என்ன பண்ண சொல்லினா இருக்கணும். அந்த குழந்தையே அந்த மணல் வந்து இருக்கணும். நம்ம இங்க அழுத்தம் கொடுத்துட்டோம்னா அது உள்ளாருக்கு வந்து ரொம்ப அழுத்தமாயிட்டு அந்த குழந்தையை இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இது வரைக்கும் இதுக்காக கண்டுபிடிக்கவே இல்லைன்ற சொல்றாங்க. ஏன்னா வந்து இவங்க தோண்டும் பொழுது, இந்த ஆழ்துளை கிணறு தோண்டும் பொழுது அதுக்கு ப்ராப்பரான விஷயம் எப்படி தோண்டணும், இன்கேஸ் யாராவது அதுல விழாம இருக்கணும், இல்ல யாராவது விழுந்துட்டாங்கன்னா அதை எப்படி நம்ம காப்பாற்றணும், அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கின்னு அதை ஆரம்பத்திலே அவங்க தோண்டி இருந்துட்டாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்திருக்காது. வெளிநாடுகளை பண்ற மாதிரி இந்த போர்வெல் வந்து ஃபுல்லா பைப் வச்சுதான் பண்ணுவாங்க, அது ஃபுல்லா ஒரு கவர்ல இருக்கும். கண்டிப்பா யாரும் தவறுதலாக கூட விழவும் முடியாது, அதை நம்ம தாராளமா போய் எட்டி கூட பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும், அது ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களை இவங்க ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்காது. இப்போ வரைக்கும் நம்ம 2000-3000 வருஷமா வந்து இந்த மாதிரியான போர்வெல் தான் போட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அந்த மணல் தோண்டி அதுல இருந்து நம்ம தண்ணியை வெளியே எடுத்து அதை நம்ம சரியா பராமரிக்காம மூடாம விட்டு இதை போன்ற விஷயங்கள் நம்ம பார்த்து இருக்கிறோம். ஆனா நம்ம வெளிநாடுகள்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த மாதிரியான விஷயங்கள் அப்பவே ட்ரை பண்ணிருந்தாங்கன்னா இந்த மாதிரியான சம்பவத்தை தடுத்து இருக்கலாம். இப்போ வரைக்கும் அந்த குழந்தை வந்து உயிருக்கு போராடினா இருக்குது. சுஜித்தை வந்து சீக்கிரமா காப்பாற்றணும். அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த நிலைமையை பார்த்து. ஏன்னா வந்து தவறுதல் வந்து அவங்க மேலதான் பெரிய தவறுதலா இருக்குது. அதை நினைச்சு அவங்க இப்ப வரைக்கும் ஃபீல் பண்ணி தான் இருப்பாங்க. கண்டிப்பா வந்து அந்த குழந்தைய சீக்கிரமா மீட்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே அந்த பையனுக்காக ப்ரே பண்ணுங்க, எல்லாரும் சின்ன ஒரு ஹேஷ்டாக் போடுங்க, இது ஃபுல்லாவே ட்ரெண்ட் ஆகுங்க. இதை வந்து அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆபத்தான எதுவுமே வரக்கூடாது. நல்ல வழியில அந்த குழந்தை வந்து மறுபடியும் மீட்க வெளியே வரணும், அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும். இதுக்கு மேல தவறும் இல்லை, இந்த மாதிரி தவறுகள் வந்து அவங்க அப்பா அம்மாவோ அல்லது வேற ஒருத்தவங்களோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ, பை, சேவ் சுஜித்.